வணக்கம். ஜொமேட்டோக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஐபிஓ வரப்போகுது. அந்த ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் ஐபிஓ தட்வா சிண்டன் ஃபார்மா கெமிக்கல் லிமிடெட் ஐபிஓ. இந்த ஐபிஓ என்ன கம்பெனி, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, ஐபிஓ டீட்டெயில், ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜொமேட்டோ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த் அப்ளைங்கா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்க. தட்வா சிண்டன் ஃபார்மா கெமிக்கல் லிமிடெட் 1996 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து தட்வா சிண்டன் ஃபார்மா கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் அப்படின் தான் இருந்துச்சு. அவங்க பிப்ரவரி மந்த்து 2021 அப்போ அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்து அவங்க ஐபிஓ ரேஸ் பண்ண போகிறதா செபி கிட்ட அவங்க டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட நேம் வந்து தட்வா சிண்டன் ஃபார்மா கெமிக்கல் லிமிடெட்ன்ட்டு அவங்க மாற்றி தான் வந்து டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டை எடுத்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து ரெண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து குஜராத்தில் இருக்கிற அங்கேஸ்வர் அண்ட் தாஜி அப்படின்ற ஊரில் இருக்கு. இவங்களோட சப்சிடரிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்வா சிண்டன் யூஎஸ்ஏல இருக்கு, தட்வா சிண்டன் யூரோப்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான். ஸோ அவங்க ரெடி பண்ணுற கெமிக்கல்ஸே வந்து நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட்ஸ், எஸ்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன மாதிரி கெமிக்கல்ஸ்னால் இந்த அயன், அப்புறம் காப்பர், மெட்டல்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுற கெமிக்கல்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெடி பண்ணுற ஜயோலைட் அப்படின்ற கெமிக்கல் மட்டுமே வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இந்த கம்பெனி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட்ஸ்லேருந்து மட்டுமே 33.28% வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கேட்டகரி என்னென்னா ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட். இதில் வந்து அவங்க க்ரீன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் சால்வன்ஸ் எல்லாம் தேவைப்படுற கெமிக்கல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து 29.71% வந்து ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரியாக இருக்கிறது என்னென்னா எலக்ட்ரோலைட் சால்ட்ஸ். அவங்க ரெடி பண்ணுற இந்த எலக்ட்ரோலைட் சால்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கெப்பாசிட்டர், பேட்டரிக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதிலிருந்து 1.18% வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்றாங்க. சோ லாஸ்ட் கேட்டகரியில என்னன்னா பார்மசூட்டிக்கல் அண்ட் ஆக்ரோகெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸோ இல்ல அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாம் manufacturing பண்றாங்க. சோ இதுல இருந்து மட்டுமே அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா அதிகமா 34.44% ரெவன்யூ வருதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி 4 கேட்டகரியா அவங்களோட பிசினஸை வந்து பிரிச்சு அவங்களோட ரெடி பண்ற கெமிக்கல்ஸ் மொத்தமா வந்து 138 ப்ராடக்ட்ஸ் அவங்க ரெடி பண்றாங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்றதுக்கு மொத்தமா 2 manufacturing பிளான்ஸ் இருக்கு. சோ அந்த 2 manufacturing பிளான்ஸ்ல இருந்து மட்டுமே annual installed reactor கெப்பாசிட்டியாக 280 KL அண்ட் 13 அசம்பிளி லைன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஎஸ்ஏ, ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, யூகே இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 25 countries மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து மட்டுமே 76% ஆஃப் ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க கஸ்டமர் வந்து 449 கஸ்டமர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புதுசாக அவங்க நியூ கஸ்டமராக 130 கஸ்டமர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சைட் போய் பார்த்தோம்னா அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 1372 million 2020 2646 million நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 2018 122 million அப்படியே 2020 377 million வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அவங்களோட கடன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 519 million அப்படியே 2020 791 million வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இதுவே வந்து கம்மியான லெவலில் தான் இருக்குது. அதிகமான ஷேர் ஹோல்டராக வந்து அஜய் குமார், சிண்டின், நிதின் குமார், சேகர் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி லிமிடெட், நவீன் ஃப்ளூரின் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க ரெவன்யூவோட தட்வா சிண்டனோட ரெவன்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து July 16 அப்போ ஓப்பன் ஆகுது, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. July 20 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 rupees per ஷேர். அவங்க இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 1073 to 1083 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 13 shares வந்து மார்க்கெட்லட்டோ 1 lot நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் வந்து 500 crores, அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 225 crores. ஆஃபர் ஃபார் சேல்
மூலமா அவங்க 275 crores வந்து செல் பண்றாங்க. சோ மொத்தமா வந்து 500 crores ரேஸ் பண்றாங்க. சோ இந்த ஐபிஓ அவங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களா. சோ அதுல அவங்களுக்கு தேவைப்படுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. சோ அதுல வந்து அவங்க 151 crores வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதுக்காக செலவு பண்ண போறதுன்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட R&D ஃபேக்கல்ட்டியை வந்து அப்கிரேட் பண்றதுக்காக, அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக, அதுக்காக அவங்க 23 crores வந்து எடுக்க போறாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக. இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து July 26 அப்போ அலாட் ஆகும். இந்த ஐபிஓ வந்து NSE BSE லிஸ்ட் ஆகுறது வந்து July 29 அப்போ லிஸ்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு டைவர்சிஃபைடு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாடர்ன் அப்கிரேடாக, அதுவும் வந்து அவங்க க்ரீன் கெமிஸ்ட்ரி ப்ராசஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க குளோபலாகவும் சென்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. நல்ல ஒரு டைவர்சிஃபைடாக இருக்குது. இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட குவாலிட்டி, அவங்க ரெடி பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியா இல்லை, நல்ல ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கலனா கூட அவங்களோட ப்ராடக்டோட இம்பாக்ட் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால அவங்களோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா, மோஸ்டா அவங்க ஃபியூ கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தா அவங்களோட ரெவன்யூ நிறைய வருது, மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து கொஞ்சமா தான் ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவே அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டரா பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓ வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட கடன் லெவலில் கூட நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக க்ரோத்தும் இருக்குது. அவங்களோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டைவர்சிஃபைடில் போர்ட்ஃபோலியோவில் நல்ல ப்ராடக்ட்ஸாக அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் டைவர்சிஃபைடில் இருக்காங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பேண்ட் வந்து 1073 to 1083 rupees per ஷேர்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா? அவங்களோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 18.81 இருக்குது. ஸோ அப்படி பி ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 57.57. ஸோ இந்த பி ரேஷியோட நம்ம பியர் கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம்னா, வினதி ஆர்கானிக் லிமிடெட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி லிமிடெட், நவீன் ஃப்ளூரி இன்டர்நேஷனல் லிமிடெட் ப்ரைஸோட பி ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் ஓவர் வேல்யூட இருந்தாலும் அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 690 rupees லாஸ்டாக இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெயில் கேட்டகிரியில் வந்து 8.24 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. HNI கேட்டகிரியில் வந்து 1.14 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி QIB கேட்டகிரியில் வந்து 0.50 times வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4.51 times வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓவில். ஸோ இந்த ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, அதிக பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்கு, கம்பெனியும் ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ஐபிஓக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்ண மூடிட்டு. இதுல நீங்க ஷார்ட் டேர்ம்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்ல லாங் டேர்ம்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வர்த் இன்வெஸ்டிங்கா தான் இருக்கும். இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேனா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்ல ஸ்டாக் அட்வைசர் கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஓலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.